हेलो फ्रेंड्स இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் தேன்ல இருக்க சொல் இடம் பெற்றுள்ள நூல் அப்படினு சொல்லிட்டு 20 சொல்கள் கொடுத்துட்டு அது இடம் பெற்றுள்ள நூல் கொடுத்திருப்பாங்க அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க வேளாண்மை அப்படிங்கறத எப்படி ஞாபகம் வெச்சுக்கலாம் அப்படினா வேளாண்மை செஞ்சாதான் களி சாப்பிட முடியும் அப்படினு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லிருப்பாரு வேளாண்மை செஞ்சாதான் களி சாப்பிட முடியும் அப்படினு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லிருப்பாரு அடுத்து உழவர் உழவர் அப்படினாலே நல்லவங்க நற்றினை உழவர் அப்படினாலே நல்லவங்க நற்றினை அடுத்து வெள்ளம் வெள்ளம் வந்தா காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தா 10 போடணும் வெள்ளம் அப்படினா 10 போடணும் 10 அடுத்து பார் அப்படினா பார் அப்படிங்கறதோட இனியொரு பொருள் என்ன அப்படினா உலகம் பார் அப்படிங்கறதோட இன்னொரு பொருள் உலகம் இப்ப உலகம் எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் இப்ப பார் அப்படினா பெரும்பான்ற்று படை அடுத்து அரசு அரசு இப்ப கவர்மெண்ட் வந்து திருக்குறளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்ப அரசு திருக்குறள் இப்போ நம்மளோட சிலபஸ்லயே பாத்தீங்க அப்படினா திருக்குறளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க யார் கொடுக்கறாங்க அரசு கவர்மெண்ட் அப்ப அரசு அப்படினா திருக்குறள் அடுத்து உலகம் உலகம் அப்படிங்கிறது தொன்மையானது அதே மாதிரி தமிழ்ல தொன்மையான நூல் தொல்காப்பியம் உலகத்தோட முதல் கடவுள் முருகன் திருமுருகாற்றுப்படை ரெண்டு நூல்ல இடம் பெற்றிருக்கு உலகம் அப்படிங்கிறது ஒன்னு தொல்காப்பியம் இனியொன்னு திருமுருகாற்றுப்படை அடுத்து பாத்தீங்க அப்படினா பாம்பு முதலை மீன் செய் பாம்பு முதலை மீன் இதையெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி சமையல் செய்யணும் சின்ன சின்னதா அப்படினா குருமையா சின்னதா இருக்கறத குருமை அப்படினு சொல்லுவோமா அப்ப குருந்தொகை பாம்பு முதலை மீன் இதையெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி சமையல் செய்யணும் சின்ன சின்னதா அப்படிங்கிறது குருந்தொகையை குறிக்குது குருந்தொகை அடுத்து அன்பு உயிர் மகிழ்ச்சி தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் என்ன சொல்லிருப்பாரு அப்படினா திருக்குறளை அன்பு செஞ்சாதான் உயிரோடையும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும்னு சொல்லிருப்பாரு தொல்காப்பியர் திருக்குறளை அன்பு செஞ்சாதான் உயிரோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்க முடியும்னு சொல்லிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு உயிர் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு சென்று புகழ் முடிவெட்டி ஒளி இதையே இப்படி கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஊருக்கு சென்று புகழ் முடிவெட்டி ஒளி இது வந்து தொல்காப்பியமில் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது வந்து கோடை மருந்து கோடையில் உள்ளத்துக்கு மருந்து போடணும்னு திருக்குறளில் சொல்லியிருக்கு உள்ளம் அப்படிங்கிறது அகத்தோட இன்னொரு பொருள் தான் உள்ளம் அப்படிங்கிறது அப்போ கோடை மருந்து அப்படின்னு வந்தால் அகநானூறு மருந்து அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு கோடையில் உள்ளத்துக்கு மருந்து போடணும்னு திருக்குறளில் சொல்லியிருக்கு உள்ளம் அப்படிங்கிறது அகநானூரை குறிக்குது கோடை மருந்து அகநானூறு மருந்து அப்படிங்கிற அதிகாரம் மட்டும் திருக்குறளில் வந்திருக்கும் கோடை அப்படிங்கிறது திருக்குறளில் வராது சரிங்களா அதனால தான் இந்த நேரம் எழுதியிருக்கேன் மருந்து அப்படிங்கிறது மட்டும்தான் திருக்குறளில் வரும் கோடை மருந்து இரண்டுமே அகநானூரில் தான் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம்ல இடம்பெற்றிருக்க சொல்லுகளுக்கு மட்டும் அது எந்த இயல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்படி அப்படின்னா தொல்காப்பியத்தில் அன்பு திருக்குறளை அன்பு செஞ்சாதான் உயிரோடையும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இப்போ அன்பு உயிர் மகிழ்ச்சி இந்த மூன்றும் தொல்காப்பியம்ல இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி ஊருக்கு சென்று புகழ் முடிவெட்டி ஒளி அப்படிங்கிறது தொல்காப்பியம்ல இடம்பெற்றிருக்கு இதில் எந்தெந்த இயல்ல இடம்பெற்றிருக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்பு செஞ்சால் களவாடக்கூடாது அன்பு செஞ்சால் களவு அப்படின்னா திருட்டு அன்பு செஞ்சால் திருடக்கூடாது அடுத்தது உயிர் கிழவிகள் எல்லாம் உலகத்தில் உயிரோடு இருக்கான்னு பாருங்கள் கிழவியெல்லாம் உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்போ உயிர் உலகம் இந்த இரண்டும் கிழவியாக்கம் உலகத்தில் கிழவியெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்களா அப்போ உலகம் உயிர் இது ரெண்டும் கிழவியாக்கம்ல இடம்பெற்றிருக்கு கற்பு தூய்மையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது கற்பியல் அன்பு அப்படின்னா களவாடக்கூடாது திருடக்கூடாது கலவியல்
உலகத்துல கிளவி எல்லாம் உயிரோடு இருக்காங்களான்னு பாருங்க. உலகம் உயிர் அப்படிங்கிறது கிளவியாக்கம். கற்பு தூய்மையா இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இப்ப கற்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிறது கற்பியல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்கு சென்று புகழ் முடிவெட்டி ஒளி அப்படிங்கிறத கோர்வையா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்த இயல்னு சொல்லிட்டு அகம் புறம்னு வேற்றுமையை பார்த்து வினைய சம்பாரிச்சிருச்சு கிளவி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, ஊர் அப்படிங்கிறதுக்கு அகத்திணையல், செல் அப்படிங்கிறதுக்கு புறத்திணையல், புகழ் அப்படிங்கிறதுக்கு வேற்றுமையியல், முடி அப்படிங்கிறதுக்கு வினையியல், ஒளி அப்படிங்கிறதுக்கு கிளவி ஆக்கம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஊருக்கு சென்று புகழ் முடிவெட்டி ஒளி, அகம் புறமுன வேற்றுமை பார்த்து வினைய சம்பாரிச்சிருச்சு கிளவி. இதையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இதை எழுதிட முடியும். இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்யூ.